Hi everyone and welcome to the channel Bindigirl. So in this video, we will talk about kuliyal powder. Skin whitening or bath powder share. So Papa Kepume ready panna kuliya kuliyal powder share panna pora. So this is the manjal kadaiyadu. Already vandu nama channel la manjal potrukom. So adu vandu pathinga nama soap potona அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா போடுறது மஞ்சள் இது வந்து பாத்தீங்கன்னா சோப்புக்கு பதிலா போடக்கூடிய குளியல் பவுடர் சோ இது வந்து நமக்கு ஆண் குழந்தைகளுக்கும் போடலாம் பெண் குழந்தைகளுக்கும் போடலாம் ஏனா மஞ்சள் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்ம ஆண் குழந்தைகளுக்கு மேல ஒரு வயசு மேல வந்து போட முடியாது சோ ஹேர்ஸ்லாம் வளராது ஃபேஸ்ல அதனால இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வயசு நீங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் ஒரு 5 வயசு இருந்தா கூட நீங்க இது யூஸ் பண்ணலாம் சூப்பரா வந்து நமக்கு ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணும் அண்ட் ஸ்கினுக்கு ரொம்ப நல்லது சோப் வேண்டாம் அவாய்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இந்த குளியல் பவுடர் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க சோ பாப்பாக்கு வந்து இந்த குளியல் பவுடர் தான் வந்து ரெடி பண்ணி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அண்ட் அந்த மஞ்சளும் யூஸ் பண்றோம் பெண் குழந்தைகளா தான் அந்த மஞ்சளும் யூஸ் பண்ணுங்க அந்த மஞ்சள் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க அது வந்து பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயறு வந்து 250 கிராம் வந்து எடுத்துக்கோங்க பச்சை பயறு எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் குழந்தைகளோட ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஷைனிங்கா இருக்கிறதுக்காக அண்ட் நல்லா வந்து க்ளீன் பண்ணும் சோப் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதுக்கு பதிலா சூப்பரா வந்து நம்ம அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த பச்சை பயறு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ 250 கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது மெயின் இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை சோ இது வந்து நாட்டு கொண்டக்கடலை நமக்கு வேணாம் அந்த பிரவுன் கலர்ல இருக்கும் அது வேண்டாம் ஒயிட் தான் நமக்கு வேணும் இந்த ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா வந்து ஸ்கின் லைட்னிங் பண்ணுது ரொம்ப நல்லா வந்து கலர் கொடுக்கும் குழந்தைகளுக்கு அண்ட் நல்ல ஷைன் கொடுக்கும் அதனால வந்து நம்ம வெள்ளை கொண்டக்கடலை ஆட் பண்றோம் இதுவும் வந்து 250 கிராம் அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வெட்டி வேறு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த வாசனை கொடுக்கும் அதே மாதிரி கிருமி நாசினி அப்படினு சொல்லுவாங்க சோ குழந்தைகளுக்கு கிருமி ஏதோ ஸ்கின்ல ஏதோ இன்ஃபெක්ෂன் இச்சிங் அந்த மாதிரி எல்லாம் எதுமே இல்லாம ரொம்ப க்ளீனான ஸ்கின் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இது போடும்போது அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு குளிச்சிட்டு வந்தா ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்குதுவன் சி சோ குளிச்சிட்டு வந்தா அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா சோ நம்ம சோப் எதுவும் போடாதனால சோ இதுவே வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு தேய்ச்சு குளிப்பாட்டிட்டு வரும்போது அந்த நல்லா வந்து வாசமா இருக்கும் அண்ட் குழந்தைங்களோட ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கிறதுக்கு வெட்டி வேறு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அது வந்து ஒரு 10 கிராம் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திரவிய பட்டை அப்படினு சொல்வாங்க இது எல்லாமே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த கொண்டக்கடலை அதுக்கு அப்புறம் பாசிப்பயறு எல்லாமே வந்து நமக்கு grocery shopலயே கிடைக்கும் பலசர கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி திரவிய பட்டை மீதி இன்கிரிடியன்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில தான் நாங்க வந்து வாங்குவோம் சோ இந்த திரவிய பட்டை பாத்தீங்கன்னா திரவிய பட்டை 20 கிராமோ அம்மா ஆ திரவிய பட்டை வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் வந்து எடுத்துக்கிறோம் சோ இது வந்து மெயினா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இந்த ஆக்னியும் குழந்தைகளுக்கு வராம இருக்க சின்ன சின்னதா அந்த சிவப்பு சிவப்பா தடிச்சு தடிச்சு வரும்ல ஸ்கின்ல தடிச்சு தடிச்சு வரும் ஸ்கின்ல ஃபேஸ்ல தடிச்சு தடிச்சு வரும் அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்குரிய விஷயம் தான் வந்து திரவிய பட்டை சோ அது வந்து சேர்த்துக்கலாம் 20 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ரோஜா மொட்டு அப்படினு சொல்லுவாங்க இது வந்து பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து நெனல்லே காய வச்சு இந்த மாதிரி நமக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் டைரெக்டாக பண்ணனாலும் பண்ணலாம் பட் நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பூலாங்கிழங்கு 20 கிராம் அளவு எடுத்துக்கிறோம் ஸோ பூலாங்கிழங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை மஞ்சள் ஸோ இது வந்து நமக்கு இதை அரைச்சி எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து மஞ்சள் கலராக கிடைக்காது குழந்தைங்களுக்கு போடும்போது அது மஞ்சளாக வந்து இருக்காது பட் வந்து நல்லா ஸ்கின் ஒயிட்னிங் வந்து நல்லா பண்ணும் நல்லா வந்து நமக்கு கலர் கொடுக்கும் இது போடும்போது ஸோ ஆண் குழந்தைங்களுக்கும் இது சேர்த்துக்கலாம் மஞ்சள் வெள்ளை மஞ்சள் அப்படிங்கிறனால நீங்கள் பயந்துட்டு சேர்க்காமல் இருக்க வேண்டாம் 20 கிராம் அளவு இது சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவாரம் பூ ஸோ இது வந்து 100 கிராம் பேக்கெட்டு பட் இது வந்து நமக்கு 50 கிராம் அளவு போதும் அதே அளவுக்கு நம்ம ஆவாரம் பூ போட்டால் போதும் ஸோ இது எதுக்கு மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சிங்காக அதாவது ஸ்கின்ல தடுத்து வர்றதுக்காகவும் அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்ல கலர் கொடுக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நல்ல ஸ்கின் கலர் கொடுக்குறது தான் ஸோ மெயினாக வந்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேர்வை ஸ்மெல் வர்றது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல சோப் போட்டால் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஸ்மெல் கொடுக்குறதுக்கு நல்ல குளிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்குறதுக்கு இந்த ஆவாரம் பூ பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி ஸோ இது வந்து நாங்கள் துபாயில் இருக்குமே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க ஸோ என்னால் வீடியோவாக காட்ட முடியல இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து காலி ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறோம்
இப்போ ஃபுல் பேக்கெட்டு நான் வந்து பாதி பேக்கெட் சேர்த்துக்கிறேன். 50 கிராம்னா பாதி பேக்கெட். இதில் ஸோ அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது, ஏன்னா கொண்டக்கல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா மிக்சி வந்து திருகாது, அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சாஃப்டாக வராது. அதனால் இதை மில்லில் கொடுத்தா வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதை விட அதிகமாக வேணும்னா இதையே வந்து 2 மடங்கு ஆக்கிக்கோங்க, நிறைய வேணும் அப்படின்னா. இல்லைனா இதளவு நீங்கள் எடுத்து அரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க, இல்லைனா இதோட வாசனை வந்து போயிடும், அதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு அப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு பூட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த வாசனை இருக்கும். அந்த ரோஜா இதழ் வாசனையாக இருக்கட்டும், ஆவாரம் பூ வாசனையாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி எல்லாமே காஞ்சி தான் இருக்குது. ஸோ அதனால் இதை காய வைக்கணும் அவசியம் இல்லை, டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்து அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இதை வந்து உடனே வந்து ஒரு இதில் பாக்ஸில் மாற்றிடுங்க, இல்லைனா அதோடய வாசனை வந்து போயிடும். ஸோ அதனால் ஸோ இது வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோயிஷ் கலர் லைட்டாக இருக்கும். ஸோ எல்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பயந்துட வேண்டாம். இது வந்து மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது ஏன் இப்படி எல்லோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூ நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான். இதை பற்றி நமக்கு மஞ்சள் எதுவுமே கிடையாது இல்லை, ஸோ அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஆட்டி எடுக்க வேணாம், குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே குழந்தைங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்படி டேரெக்டாக பவுடர் எடுத்து தேய்ச்சிங்கன்னா வர வரன் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு மஞ்சள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குளியல் பவுடர் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வர வரன் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும், இது பார்க்குறதுக்கு எல்லோவாக இருக்கும், பட் நமக்கு கலர் பிடிக்காது. இது நம்ம ஆவாரம் பூ பவுடர் போட்டிருக்கனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன், சுத்தமாக கலர் பிடிக்காது. ஆண் குழந்தைங்களுக்கும் போடலாம், பெண் குழந்தைங்களுக்கும் போடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து இந்த பவுடர் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மந்த்லேருந்து போடலாம், பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். என் பாப்பாவுக்கு வந்து நான் 6 மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ சோப்பை வந்து நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபுல்லாக இதை வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு மஞ்சள் பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு ஷைன் இருக்கும். மற்றபடி வந்து மஞ்சள் கையில் ஒட்டில் பாருங்கள். ஸோ வலது கையிலையுமே வந்து லைட்டாக கூட மஞ்சள் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின் கலர் வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாப்பாக்கு நான் ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போயா தான் சோப் போடுறது. ஸோ ஹிமாலயா சோப் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து வாரத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நான் சோப் யூஸ் பண்ணேன். மற்றபடி வந்து இந்த பவுடர் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்குது, நல்ல வந்து கலர் கொடுக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நம்பி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும், நல்ல ஷைன் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நம்மளும் குளியல் பவுடராக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை குளியல் பவுடராக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் இருந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை.